பன்னி அரும்பெரும் வரலாறுகளுடன் பின்னி பிணைந்தது. இயற்கையும் செழுமையும் நிறைந்த மண்ணின் பெருமையை நிலைநிறுத்திய பெருந்தகைகள் ஏராளம் பேர் வாழ்ந்த பூமி. பன்னியின் சாதனைகளுக்கு தோள் கொடுத்து தூக்கி நிறுத்திய மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனித்துவத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வாறான பெருமைக்குரியவர்களில் ஒருவர்தான் முத்தையா மாஸ்டர். முல்லைத்தீவின் வட்டுவாகல் கிராமத்தில் பிறந்த அவர் வட்டுவாகல் என்கிற அந்த மண்ணின் அடையாளமாக அந்த மண்ணின் நிமிர்வாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். மனிதன் பிறக்கிறான், இது இயற்கையின் நியதி. அந்த பிறந்து இறக்கும் வரை உள்ள இடைக்காலத்தில் அவன் என்ன செய்கின்றான் என்பதுதான் கவனிக்க வேண்டியது. எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் அரிய பெரிய சேவையெல்லாம் செய்திருக்கிறார். வட்டுவாகலிலே பிறந்து வட்டுவாகலுக்கு பெருமை தேடி தந்த ஒரு ஆசிரியர் வட்டுவாகல் முத்தையா, கண்ணாடி முத்தையா, சிவல முத்தையா, இங்கிலீஷ் முத்தையா எல்லாம் இவருடைய புனைப்பெயர்கள். கல்வி வாழ்க்கையின் மூலதனம் என்பது அவருடைய அடிப்படை தத்துவம். பேரப்பிள்ளைகளுக்கு சொல்கிற விஷயமும் அதுதான். பிள்ளைகளுக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் எப்போவுமே சொல்லி கொண்டிருந்தார். படிப்பு தான் உங்களை எப்போதும் உயர்த்தும். ஒரு நாளும் படிப்பை கைவிடக்கூடாது. சாகும் வரை நீங்கள் படிக்க வேணும். இளவயது முதல் இறுதிக்காலம் வரையில் பல நூற்றுக்கணக்கான கல்வியாளர்களை, சமூகத்தின் உயர் பதவிகளில் உள்ள பெரும்பாலானவர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவராக அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவரின் வரலாற்று சுவடுகளை திரும்பி பார்ப்போம். 1929 ஐப்பசி மாதம் 23 முத்தையா முருகப்பிள்ளை வெற்றிவேலு அன்னமுத்து தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் முத்தையா அவர்கள். பிறந்த பேர் முருகப்பிள்ளை. முருகப்பிள்ளை தாப்பார் முத்தையா. அந்த பேரார் எனக்கு பேரர். பேரவுடையவன் பேரர். சின்னாட்சி, மீனாட்சி, அன்னாட்சி, விசாலாட்சி என்கிற பெண் சகோதரிகளுக்கு இளைய தம்பியாக அவர் பிறந்தார். வட்டுவாகல் அரசினர் தமிழ்க்கிழவன் பாடசாலை, பின்னர் தண்ணீரூற்று முள்ளியவளை பாடசாலைகளில் ஆரம்ப கல்வியை பயின்ற அவர் ஆங்கில கல்வியில் கொண்டிருந்த ஈடுபாடு காரணமாக ஆங்கில மொழி மூல கல்வியில் பயில வேண்டும் என்ற விருப்பார்வத்தினால் யாழ்ப்பாணத்தின் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் குடும்பத்தாரால் சேர்க்கப்பட்டார். அவருடைய பிற்கால ஆங்கில அறிவு பசிக்கு தீனி போட்டது சாவகச்சேரி இந்து கல்லூரி தான். சாவகச்சேரி இந்து காலேஜில் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி இருக்கிறார், இங்கிலீஷ் மீடியம். அப்போ பழைய அந்த நாளில் ட்ரைனிங் தம்பி தனியாக இங்கிலீஷ் என்றால் ஆங்கிலம் மாத்திரம் அவைகளுக்கு பயிற்சி அல்ல, எல்லா பாடங்கள்லேயும் பயிற்சி. அந்த வகையிலேயே அவைகள் சயின்ஸ் விஞ்ஞான பாடங்கள்லேயும் அவைக்கு பயிற்சி கிடைச்சி. அவருடைய பள்ளிக்காலத்தின் பின்னர் ஆங்கில ஆசிரியராக 1950 நியமனம் பெற்றார். 1950 தண்ணீரூற்று தமிழ்கிழவன் பாடசாலையிலும், 1951 பதுளை குருத்தபாவ தமிழ் பாடசாலையிலும் ஆசிரியராக பணியாற்றினார். அதன் தொடராக 1955 வவுனியா சீனியர் ஸ்கூலில் கணித பாடத்திற்கான பயிற்சி ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் 1957 முள்ளியவள வித்யானந்தா கல்லூரிக்கு மாற்றலாக சென்று அந்த காலத்தில் அதே கல்லூரியில் பயின்று உயர்நிலையை எட்டிய பெருமளவு மாணவர்களின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றினார். பள்ளிக்கூடத்தின் மேம்பாடு, பள்ளிக்கூடத்தின் முன்னேற்றத்தில் மிக தோள் கொடுத்தாக்கள். அதில் முத்தியாசரின் சிரமம் என்ன இருந்ததென்றால், அவர் இவ்வளவு தூரத்தில் இருந்து இங்கே வந்து இவ்வளவு பொறுப்புகளையும் பிரின்சிபலோட பங்கு பற்றினது ஒரு பெரிய காரியம். அப்போ இவர் விஞ்ஞான பிரிவு கலைப்பிரிவு என்று சொல்லி அந்த நேரமே ஆரம்ப காலத்திலேயே பிரித்தாச்சு. பள்ளிக்கூடத்திலே 8 பிறகு பிரித்த பொழுது இவர் எங்களுக்கு தூய கணிதம் மேட்ஸ், ஆறு முத்தியாச மேட்ஸ். இப்போ எங்களுக்கு அந்த நேரம் ஆங்கில கல்வி சூழல் பள்ளிக்கூடத்திலேயே தவிர வெளிச்சூழல் எங்களுக்கு எதுவும் இருக்கு இல்லை அந்த காலத்தில். இந்த நாங்கள் இந்த ஆங்கிலம் மூலம் படிக்கிறதுக்கு ஒன்று ஒரு பெரிய பிரச்சனை ஆங்கிலம், அடுத்தது விஞ்ஞானம். இந்த ரெண்டையும் மிக இக்கட்டான காலத்திலே அறிமுகப்படுத்தி பள்ளிக்கூடத்திலே அதில் அக்கறை காட்டியிருந்த பொழுது, இப்போ பள்ளிக்கூட சூழலை தவிர வெளியில் நாங்கள் எதுவும் இந்த துறையில் உதவி பெற்றுக்கொள்ளவோ அல்லது யாரையும் கேட்டு படிக்கவோ வீட்டிலேயோ எங்களோட சூழல்லையோ அந்த இடம் இல்லை.
ஆகவே எங்களின் அந்த கல்வி பக்கத்தில் மிக அக்கறையும் ஊக்கமும் காட்டினே இவியல். உதாரணமாக தியாகராஜ சார், முள்ளமணி சார், அடுத்தது முத்தையா சார், இந்த மூன்று பேரும் இந்த விஞ்ஞான கல்விக்கு மிக பொறுப்பாக நடந்து கொண்டு போய்ட்டு 1959 நாங்கள் அப்போ முதல் முதல்ல இந்த கல்வி பொதுத்தராதர பத்திரம் GCOL அறிமுகம், அதுக்கு முன்னே SSC என்றிருந்தது, சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட். அப்போ அந்த முதல் GCOL பக்கத்தில் பரீட்சை எழுதினங்கள் நாங்கள் தான். அந்த நேரத்திலே அந்த பரீட்சை எழுதின பொழுது எங்களில் இந்த சயின்ஸ் மீடியம் இங்கிலீஷில் 12 பேர் முழுமையான சித்தி பெற்ற ஆக்கள். அப்போ இதுக்கு பக்கபலமாக இருந்தது முத்தியா சாரும் தியாகராஜ சாரும் முள்ளமணி சாரும். இப்போ அதில் முத்தியா சாருன்ற பங்கு கணிதம் வேளையிலே இரவில் எங்களுக்கு வகுப்பு பள்ளிக்கூடத்திலையும் இருக்கிறது. இப்போ முத்தியா சார் வட்டுவாகல் இருந்து வந்தவர் தங்கி இரவில் எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறது. டேர்ன் பிரின்சிபல் எடுப்பார், தியாகர் எடுப்பார், முள்ளமணி சார் எடுப்பார், முத்தியா சார் எடுப்பார். இப்போ முத்தியா சார் டேர்னுக்கும் வட்டுவாகல் வந்து இங்கே நின்று எங்களுக்கு கணிதம் படிப்பிச்சுவோம். இப்போ இதுக்கு நாங்கள் இந்த காலத்தில் போல் பணம் கொடுத்து அல்லது அவைக்கு ஏதும் பொருட்களாக கொடுத்து அது ஒன்றும் நாங்கள் செய்ததில்லை. பிரின்சிபல்ன்ற கணக்கில் தான் பெட்ரோமேக்ஸ் ஒன்று, அந்த நாளையில் இந்த கேஸ் லேம்ப் பெட்ரோமேக்ஸ் ஒன்று கொளுத்தி வச்சு அங்கே போயிருந்து படிக்கிறேன். இப்போ இந்த சிரமங்களை எல்லாம் பிரின்சிபலோட தோள் கொடுத்ததில் ஒரு பங்கு முத்தியாசருக்கு இருக்குது. முத்தியாசருன்ற அடுத்த சிரமம் அவற்றை பிரயாணம். அந்த காலத்திலே ஒரு பஸ், ரெண்டு பஸ், இந்த என்னோபி கம்பெனி என்று நாகலிங்கம் கம்பெனின்ற பஸ் ஓடும். அதில் சில வேளையில் வருவார். அதிகமாக அவர் வர்றது சைக்கிளில். இன்றைக்கு பாருங்க, புதுக்குடிப்பிலிருந்து கை வேலைக்கு போகிறக்கு பெட்ரோல் இல்லாட்டிக்கு பாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அல்லவா? இப்போ அந்த நிலை அந்த காலத்தில் அவங்களோட சிரமம் பாரிய சிரமம். எங்களின் சூழலில் கல்வி பின்னணி பின்புலம் இல்லாத ஒரு சூழலில் எங்களை நிமித்தினது ஒரு பெரிய சாதனை. அவர் 1964 ஆண்டில் புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயத்திற்கு மாற்றலாகியும் அதன் தொடராக 1968 வவுனியா நெடுங்கேணி மகா வித்தியாலயத்திலும் பணியாற்றி 1971 ஆண்டில் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திற்கு மாற்றலாகி அங்கு உப அதிபராக பின்னர் அதிபராக நியமனம் பெற்று முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தின் வளர்ச்சியில் பெரும்பங்காற்றியிருக்கிறார். அந்த நன்றியுணர்வை மறக்காத முல்லைத்தீவு மக்கள் அவருடைய பெயரில் முல்லைத்தீவு மகா வித்தியாலய மைதானத்தில் திறந்தவெளி அரங்கு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். இந்த பாடசாலையில் அவர் கிட்டத்தட்ட 1972 77 வரை அதிபராக கடமையாற்றியிருக்கிறார். மிஸ்டர் ராஜேந்திரன் பிரின்சிபல் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அதிபராக பணியாற்றியிருக்கிறார். ஒட்டு மொத்தத்தில் அவர் முல்லைத்தீவு மகாவத்தில் நீண்ட காலமாக ஆசிரியத்துவ பணியிலேயும் அதிபர் பணியிலே மாற்றியிருக்கிறார். முல்லைத்தீவிலே அவர் அதிபராக கடமையாற்றிய காலம் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் நானும் அங்கு கல்வி கற்றுக்கொண்டிருந்த நேரம். அவருடைய வளர்ப்பால் அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம் மற்றும் பண்பு ஆகியவற்றோடு அவருடைய திறமைகளால் அவர்களை வளர்த்த விதங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அந்த வயதிலேயே அவரை மெய்மறந்து பார்த்த காலங்கள் உண்டு. நான் வடக்கு மாகாண சபை உறுப்பினராக ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு என்ற ஒரு நிதி ஒதுக்கீடு இருப்பது பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது மாகாண சபை உறுப்பினர்களுக்கோ தங்களுடைய தொகுதி மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியிலே ஒரு விசேட நிதியொன்று எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட போது 2017 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட போது எனது மனதிலே உதித்த ஒன்று, முத்தையா அதிபருக்கு ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த பாடசாலையிலே முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலே இப்படியாக ஒரு கட்டடம் அமைப்பதற்கு அனுமதியை பெற்று அந்த நிதி ஒதுக்கீட்டில் அவருக்கு அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட அந்த மண்டபத்தை அமைத்திருந்தேன். 1987 தான் தனது கல்வியை தொடங்கிய தனது கிராமத்து பாடசாலையான
வட்டுவாகல் அரசன தமிழ் கலவன் பாடசாலையில் அதிபராக நியமனம் பெற்று 1989 பாடசாலை ஆசிரிய பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். உள்ளத்தீவு மகாவித்யாலயத்தில் ஆசிரியராக பணிபுரிஞ்சு உதவி அதிபராகத்தான் இருந்தார் நீண்ட காலம். பிறகு தனது ஒரு குறிப்பிட்ட கால சேவையின் பிறகு அதிபராக இருந்து மீண்டும் தனது ஆரம்ப கல்வியை கற்ற வட்டுவாகல் ஆத்தக அதாவது ஜிடிஎம்எஸ் என்று சொல்வார்கள் அந்த பாடசாலையில் தனது கடைசி காலத்தில் பிரின்சிபலாக இருந்து தான் ஓய்வு நிலையை அடைந்தார். பாடசாலை கல்வியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அவருடைய கல்வியை மற்றவர்களுக்கும் புகட்ட வேண்டும் என்ற தாகம் சிறிதும் அவரிடம் குறையவில்லை. ஓய்வு பெற்ற உடனேயே வட்டுவாகலில் மாஸ்டர்ஸ் அகாடமி எனும் பெயரில் தன்னுடைய வீட்டில் தனியார் கல்வி நிலையம் ஒன்றை அமைத்து மாணவர்களுக்கு கல்வி புகட்டினார். போர் அனர்த்தம் காரணமாக 1990 வட்டுவாகல் கிராமம் இடம்பெயர்ந்த போது அனைத்தையும் இழந்து புதுக்குடியிருப்புக்கு இடம்பெயர்ந்தார். இருந்த போதிலும் அவர் சம்பாதித்து வைத்திருந்த கல்வி செல்வத்தை மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்க அவர் தயங்கவில்லை. தனியார் கல்வி நிலையம் ஒன்றை சட்ட ரீதியாக ஆரம்பித்தார். யுத்த சூழல் காரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து புதுக்குடியிருப்புக்கு வர வேண்டிய காலம் இருந்தது. கட்டாய சூழல் அதால் இங்கே வந்திருந்து புதுக்குடியிருப்பில் ஓய்வுக்கு பிறகு அதிபர் சேவையிலிருந்து ஓய்வு அடைந்த பின்னர் புதுக்குடியிருப்பில் புதுக்குடியிருப்பு பெற்றார்களின் வேண்டுதலுக்கு அமைய இங்கிலீஷ் டியூஷன் ஆங்கில பாடத்தை கற்பிப்பதற்காக ராயல் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட் என்ற பெயரில் கல்வி நிலையம் ஒன்றை ஆரம்பித்து அதை பதிவு செய்து தனக்கே உரிய ஒரு பாணி அவருக்கான ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். யார் சொன்னாலும் அவர் அதை கேட்குறதில்லை. தனக்குரிய பாணி அது பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதாக இருந்தாலும் சரி அது தனக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரிம்பாக இருக்கும். அதில் வந்து நிறைய பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை கற்று உண்மையில் சொல்லப்போனால் மிக அதிகளவான பிள்ளைகள் மிக உயர்ந்த நிலையில் தற்போது இருக்கிறார்கள். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இன்று நிமிர்ந்து நிற்கும் பெருமளவு இளவயது கல்வியாளர்களின் ஆங்கில கல்வியின் பலம் முத்தையா அவர்கள்தான். அவருடைய ஆங்கில மொழி ஆளுமையும் கற்பித்தல் திறனும் ஏராளம் மாணவர்களுக்கான கற்றல் நடவடிக்கையினை சிறப்பாக முன்னெடுக்க உதவியிருக்கிறது. உண்மையிலே முத்தையா சாரினுடைய அந்த டீச்சிங் மெத்தடானது கற்பிக்கின்ற மெத்தடாலஜியானது ஏனைய ஆசிரியர்களிடம் இருந்து தனிச்சிறப்பு பெற்றதாக திகழ்கின்றது. அவருடைய உச்சரிப்புகள் ப்ரொனன்சியேஷன் அவருடைய ஆங்கிலத்தை மாணவர்களுக்கு அந்த கொண்டு சேர்க்கின்ற அந்த முறைகள் அவருடைய கற்பிக்கின்ற பாங்கு என்பன பிற மொழியாக இரண்டாம் மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை ஒரு மாணவன் ஆழமாக உள்வாங்கி தனது ஆழ்மனத்திற்கு கொண்டு சென்று தனது வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமாக பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு தூரம் சிறப்பாக தனது அந்த ஆசிரியத்துவத்தின் ஊடாக அந்த மொழி அறிவை வழங்கியிருக்கின்றார். உண்மையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே தற்பொழுது ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் பேசுகின்றவர்கள் பேசுகின்ற சாயலிலே திரு முத்தையா சார் அவர்களினுடைய அந்த உச்சரிப்பானது அவர் வழங்கிய அந்த ஆங்கில அறிவானது சுவரி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே எனது குடும்பத்தில் கூட நானும் எனது சகோதரியும் சகோதரனும் அவர்கள் இருவரும் தற்பொழுது மருத்துவ பீடத்திலே கல்வியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மூவருமே முத்தையா சாரிடம் ஆங்கிலத்தை ஆங்கில அறிவை பெற்றிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல பல புதுக்குடியிருப்பை முல்லைத்தீவை முள்ளியோடையைச் சேர்ந்த குடும்பங்களிலே தமது அனைத்து பிள்ளைகளும் திரு முத்தையா சார் அவர்களிடம் பயின்று அந்த ஆங்கில அறிவை பெற்று இன்று நல்ல நிலையிலே சமூகத்திலே திகழ்கின்ற நபர்களாக காணப்படுகின்றார்கள். உண்மையிலே நாங்கள் இன்று பெற்றிருக்கின்ற இந்த ஆங்கில புலமைக்கும் ஆங்கில மொழியூடாக நாங்கள் சாதிக்கக்கூடிய விடயங்களுக்கும் அடிநாதமாக அடித்தளமாக இருப்பவர் திரு முத்தையா சார் அவர்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே அவரிடம் பயின்ற மாணவர்கள் ஆங்கிலம் பேசுகின்ற வரையும் அவருடைய அந்த சேவையானது அம்மாணவர்கள் ஊடாக தொடர்ந்து ஏனைய நபர்களுக்கும் கடத்தப்படும் என்பதுடன் அவருடைய சேவையானது அவருடைய மாணவர்கள் இருக்கும் வரை பறைசாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். கல்வி கற்பித்தல் நடவடிக்கைகளில் எவ்வளவு சிறப்புக்குரியவராக முத்தையா அவர்கள் விளங்கினாரோ
அதேபோல தன் குடும்பத்தின் அரவணைப்பிலும் வளர்ச்சியிலும் சிறந்த குடும்ப தலைவராகவும் விளங்கினார். செட்டித்தெரு பருத்தித்துறையில் வசித்து வந்த வடிவேலு தையல்முத்து தம்பதியரின் மூத்த மகள் தவமணி தேவியை 1958 கரம் பற்றினார். முத்தையா தவமணி தேவி தம்பதியினர் 1960 பாலச்சந்திரன், 1967 சந்திரா, 1970 சிறிஸ்கந்தராஜா, 1975 சுகந்தி ஆகிய பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். சிறப்புடன் தனது இல்வாழ்க்கையை நடத்திய முத்தையா அவர்கள் தனது மூத்த மகன் பாலச்சந்திரனை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயில்வித்து சிறந்த சட்டத்தரணியாக்கி அழகு பார்த்தார். அவர் அந்த காலத்தில் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஒரு தன்னுடைய கட்டிடம் ஒன்றை இன்னொருவருக்கு வாடகை கொடுத்ததன் மூலம் அவர் 20 வருஷ காலம் தொடர்ந்து அந்த கட்டிடத்தை பயன்படுத்தியதன் காரணமாக அவர் தனக்கே அது சொந்தமாக்கி கொள்ள பார்த்த நேரத்தில் இப்போ இன்னொரு லோயரை வச்சு வாதாடி அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டார். அதால் தன்னுடைய மூத்த மகனை எப்படியாவது ஒரு லோயர் ஆக்கி விட வேணுமென்ற எண்ணம் அவருக்கு நெடுங்காலமும் இருந்தது. உண்மையில் அண்ணா படித்தது பயோசயின்ஸ், உயிரியல் பிரிவில் படிச்சிருந்தாலும் உயிரியல் பிரிவுக்கு அவர் யூனிவர்சிட்டிக்கு விட இல்லை. யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பியாவில் அவர் லோ சட்டத்துறையில் தான் கல்வி கற்று இப்போ அட்டர்னியட் லோவாக இங்கே தனது கல்வியை மேற்படிப்பை முடித்து தற்போது கனடாவில் தன்னுடைய இப்போவுமே லோயராகத்தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறார். பாலச்சந்திரன் சர்க்குணேஸ்வரியை திருமணம் புரிந்து 2 பிள்ளைகளுடன் கனடாவில் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார். மூத்த மகள் சந்திராவை தனது உறவினரான அமரர் பாலசிங்கத்தின் மகனான கேதீஸ்வரனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அழகு பார்த்தார். மூத்த மகள் சந்திரா சிறந்த கணித ஆசிரியையாகவும் தந்தையைப் போல பல மாணவர்களை உருவாக்குவதில் பங்காற்றினார். எதிர்பாராத விதமாக மூத்த மகள் சந்திராவின் இழப்பு முத்தையா அவர்களின் குடும்பத்தை நிலைகுலைய வைத்தது. இருந்தபோதிலும் முத்தையா அவர்களின் ஆளுமை நிலைகுலைந்திருந்த குடும்பத்தினை கொண்டு செலுத்தவும் தாயை இழந்த பச்சை குழந்தைகளை அரவணைத்து வளர்க்கவும் துணையாக இருந்தது. ரெண்டாவது அக்கா அவ வந்து உண்மையில் சிறந்த ஒரு கணித ஆசிரியர். மேத்ஸில் ஆரம்ப காலத்தில் மேத்ஸில் அவள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிறகு பிற்பட்ட காலத்திலே அப்பா தான் கூடுதலாக அவகு மேத்ஸை படிப்பிச்சார். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் டீச்சர் ஒரு ஆளும் இல்லை. அந்த காலத்தில் அப்பா முலதி மாத்தியாலயத்தில் இருந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஒரு டீச்சர் மிஸ் ராமநாதன் சொல்லி அவள் ஸ்பெஷலாக அக்காவுக்கும் சரியான விருப்பம் அவளுக்கு. இப்போ மேத்ஸில் அவளுக்கு உண்மையில் அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் வந்தது அதால் தான் படித்து. பிறகு அவன் பயோசயின்ஸ் படிச்சிருந்தாலும் டீச்சர் வந்து மேத்ஸ் டீச்சராகத்தான் தனது பயிற்சியை முடித்து பிறகு தனது பட்டக்கல்வியை முடித்து இருந்தார். அப்போ நடுக பிறகு எதிர்பாராத விதமாக அவனுடைய இழப்பு திடீரென்று தாங்க முடியாத ஒரு இழப்பு. இழப்புக்கு பிறகு அவர் நெடுக சொல்லுவார், அந்த பிள்ளை இருந்திருந்தால் இப்போ நம்ம உள்ளதீவு மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்திருப்பான்னு சொல்லி நெடுக சொல்லுவார். அது அக்காவினுடைய இறப்புக்கு பிறகு தான் அவர் அந்த உண்மையில் அம்மா அப்பாவும் நிலை குலைந்தது என்று சொன்னால் அப்பாவினுடைய அக்காவினுடைய இறப்புக்கு பிறகு. முத்தையா அவர்களின் இளைய மகன் சிறிஸ்கந்தராஜா புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த சுகிதாவை மனம் புரிந்து லண்டனில் 2 பிள்ளைகளுடன் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார். இளைய மகளான சுகந்தியும் கணித பாட ஆசிரியராக சிறந்து விளங்கியதுடன் தற்போது அதிபர் சேவையில் இணைந்து வத்தளையில் கணவர் ரஜீவனுடனும் பிள்ளைகள் இருவருடனும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார். 2009 வரையில் புதுக்குடியிருப்பில் தனது மகள் சந்திராவின் பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் வாழ்ந்து வந்த நிலையில் போர் காரணமாக இடம்பெயர்ந்து வவுனியா செட்டிக்குளத்தில் அருணாச்சலம் முகாமில் தங்கி அந்த அவல வாழ்க்கையை கடந்து அங்கிருந்து வெளியேறி 2010 வரையில் வத்தளையில் இளைய மகளுடன் வசித்து வந்தார். பின்னர் ஊர் திரும்பி வட்டுவாகல் புதுக்குடியிருப்பு வீடுகளை மீளத் திருத்தி மீளவும் மாணவர்களுக்கு கல்வி புகட்டும் கைங்கரியத்தை தொடர்ந்தார். 2018 அவர்களின் 60வது திருமண நிகழ்வை பிள்ளைகள் உறவுகள் சூழ சிறப்புடன் நடத்தி மகிழ்ந்தனர் முத்தையா தம்பதியினர். மனைவியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வத்தளையில் மகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் அவருடைய அன்பு மனைவி 2021 11 அன்று உலகை விட்டு பிரிந்தார். மனைவி பிரிந்த துயரில் இருந்து மீளாத முத்தையா அவர்கள் அன்பு மனைவி பிரிந்து ஓராண்டு முடிவதற்குள் 2022 10 4 அன்று உலகை விட்டு பிரிந்தார். ஒரு மனிதன் வாழும்போது கொண்டாடப்படுவதிலும் வாழ்ந்த பின்னர் கொண்டாடப்படுவது என்பது அனைவருக்கும் கிடைக்காத வரம்.
தான் கற்ற கல்வியை எதிர்கால சந்ததிக்கு ஊட்டி அவர்களை வளர்த்து விருட்சங்களாக்கி அழகு பார்த்தே அவர் மறைந்தார். அவர் வளர்த்த பெருவிருட்சங்கள் தங்கள் நினைவுகளிலிருந்து பிரிக்க முடியாத ஒருவராக அவர்களின் குருவாக வாழ்ந்து மறைந்த முத்தையா அவர்களை கொண்டாடுகிறார்கள். உண்மையான உழைப்பு, நேர்மையான வாழ்வு உன்னதமான மனிதர்களை காலத்தால் கொண்டாட வைக்கும்.